வணக்கம் நண்பர்களே. இங்கே கொரோனா லாக்டவுன் ப்ளா ப்ளான்னு கொஞ்ச நாள் கதையை சொல்ல முடியாமலே போயிடுச்சு. ரியலி சாரி. இதுக்கப்புறம் நம்ம ஒழுங்காக போயிடலாம். ஓகே, லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்தோன்னு ஞாபகம் இருக்கா? ஆருத்ரா எவனையோ லவ் பண்ணுறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆரியன் செம்ம கடுப்பில் இருக்கான். அதுக்கப்புறம் சித்துவுக்கும் துர்காவுக்கும் நடுவில் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுவும் என்னன்னு பார்த்துடலாம். வாங்க நண்பர்களே, கதைக்குள்ளே போகலாமா? இது இப்படியே போய்கிட்டு இருக்கிறப்போ ரியாவுக்கு ஹரி மேலே லைட்டாக ஜர்க் ஆகுது. அவள் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாள், நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாள். என்னதான் ஹரிக்கு ரியாவை பிடிச்சிருந்தாலும் அவனுக்கு லவ்வெல்லாம் இல்லை, ஏதோ நல்ல ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகிட்டுருக்கான். அப்பப்போ ரியா பக்கம் மைண்டு போனாலும் ஏதோ ஒன்று நினச்சி அப்பப்போ அவளை விட்டு விலகியே இருக்கான். இதெல்லாம் லைட்டாக நோட் பண்ண சித்து இதை எப்படியாச்சும் அவகிட்ட சொல்லியே ஆகணும், இதை இப்படியே விட்டால் சரி வராது அப்படின்னு நினச்சி அவகிட்ட பேச போகிறான். அவகிட்ட போய், ரியா நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு புருவத்தை சுருக்கிக்கிட்டே சொல்கிறான். டே, அது எதுக்கு நான் மூஞ்சி அப்படி வச்சுருக்க? உனக்கு இதெல்லாம் செட் ஆகலை, மேட்ரு சொல்லு அப்படின்னு ரியா கலாச்சி விட்டுடுறா. சித்துவும் நான் ஹரியை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்ல இப்போ ரியா மூஞ்சியும் அதே மாதிரி ஆயிடுது. ஹரி பற்றி என்ன பேசணும், அதுவும் என்கிட்ட அப்படின்னு ரியா சமாளிக்க, ஜஸ்ட் ஸ்டாப் ரியா, உனக்கு ஹரி மேலே இருக்கிறது க்ரஷ்ஷா இல்லை லவ்வா என்ன இழவுன்னு எனக்கு தெரியாது, பட் உன் மனசில் அப்படி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை இப்போவே அழிச்சிரு, ஓ நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு சித்து சொல்ல, ஏன் அப்படின்ற மாதிரி அவனை ரியா பார்த்துட்ருக்க ஒரு பெருமூச்சு விட்ட சித்து, லுக் ரியா, நீ அவன் மேலே உரிமை எடுத்துக்கிற, அதை அவன் தடுக்கலை, அதுக்காகலாம் அவனுக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது இல்லையா? அவன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், அதுவும் சின்ன வயசில் இருந்தே அப்படின்னு சொல்ல, ரியாவுக்கு இது கனவாக இருந்துடக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஆயிடுது. நீ தேவையில்லாமல் மனசில் ஆசையை வளர்த்துட்ருக்க, அப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது, அதுக்காக தான் இப்போவே உன்கிட்ட சொல்கிறேன். நல்லா கேட்டுக்கோ ரியா, ஹரியோட அப்பாவோட தங்கச்சி, ஐ மீன் ஹரியோட அத்தை, வீட்டுக்கு தெரியாமல் ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஹரியோட தாத்தா அவங்கள வீட்டை விட்டு அனுப்பிட்டார். 4 வருஷம் கழித்து அவங்க ஃபேமிலியே ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டாங்க. ஹரியோட ஃபேமிலிக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னதான் அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்க தான் அந்த ஃபேமிலியோட இளவரசி. இவங்க கூடவே அவங்க இருந்திருந்தா, தாத்தா அவங்கள வெளியே அனுப்பாமல் இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல. ஸோ அவங்க கில்ட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு அவனோட அத்தை பொண்ணு அந்த ஆக்சிடெண்ட்டில் தப்பிச்சிட்டான்னு. அப்போலேருந்து அவளை தான் தேடுறோம், இன்னும் கண்டுபிடிக்கலை. பட் அவள் இங்கே எங்கேயோ தான் ஒர்க் பண்ணுறா அப்படின்னு தெரிய வந்துச்சு. அதுக்காக தான் அவள் இங்கே வந்திருக்காளோ அப்படின்னு நினச்சி நாங்களும் இங்கே வந்திருக்கோம், அவள் அத்தை பொண்ணை தேடுறதுக்காக தான். எனக்கு தெரியும் ரியா, நம்ம காதலிக்கிறவங்க அடுத்தவங்களுக்கு சொந்தமானவங்கன்னு தெரிய வர்றப்போ அந்த வழி எப்படி இருக்கும்னு. பட் சப்போஸ் நான் இது உன்கிட்ட இப்போ சொல்லலைன்னா நீ உன் ஆசையை இன்னும் வளர்த்துட்ருப்ப, அது அப்புறம் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தும். நீ கஷ்டப்படுறத என்னால் பார்த்துட்ருக்க முடியாது ரியா, அதனால தான் சொன்னேன், நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி அவள் தோளில் தட்டி கொடுத்துட்டு அவள் பதிலை கூட எதிர்பார்க்காம அங்கேருந்து போயிடுறான். இதெல்லாம் கேட்டு உடஞ்சி போன ரியா ரூமுக்கு ஓடி வந்து அவளோட ஃபேமிலி ஃபோட்டோவை பார்த்து அழ ஆரம்பிச்சிட்றா. அழுது அழுது அப்படியே அங்கேயே தூங்கிடுறா. அங்கே அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் ஆருத்ராவுக்கு ஒரு கால் வருது. அதில் சொன்ன மெசேஜை கேட்டதும் அவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அவனை எங்கே பார்த்த கௌதம் அப்படின்னு கோவமாக கேட்குறா. ஸோ கால் பண்ணவன் பேர் கௌதம் போல. இங்கே தான் வாஷிங்டனில் பார்த்தேன், இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு அவன் கேட்க, சாவுக்கு பயந்து தான் நாய் ஓடி இருப்பான், சே அவளை எப்படியாவது இங்கே வர வைக்கணும் அப்படின்னு ஆருத்ரா சொல்கிறா. இதை கேட்ட கௌதம், ரிலாக்ஸ் ஆருத்ரா, எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற, அவனை சாவடிக்க நீங்கள் போட்ட பிளானுக்கு இன்னும் 2 நாள் இருக்குது, பார்த்துக்கலாம் செல் அப்படின்னு சொல்ல, ஓகே அவனை கவனிச்சிட்டே இரு அண்ட் அவன் கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணு, அவன் இங்கே வந்தே ஆகணும் அப்படின்னு ஆருத்ரா கோவமாக சொல்கிறா. இதை கேட்ட கௌதம், அடடா இந்த இழவெடுத்தவனை விட்டு தள்ளு, ஆமாம் அங்கே மேடம்க்கு ஏதோ லவ்ஸ் ஓடுது போலையே, கயல் சொன்னான், நிஜமாவா அப்படின்னு நக்கலாக கேட்க, அதுக்கப்புறம் சடனாக சீரியஸ் ஆனவன், இங்கே பாரு ருத்ரா
அவங்க யார் என்னன்னு கூட தெரியாது. சடன்லி வீடியோவை காட்டி மிரட்டி இப்போ உங்கள் கூட இருக்காங்க. எனக்கு என்னவோ இது சரியாக படலை. கேர்ஃபுல். இல்லை இல்லை கௌதம், நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. அண்ட் அவங்க ரொம்ப நல்லவங்க. நாங்கள் அவங்கள பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டோம். சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு ஆருத்ரா சொல்ல, என்னமோ சொல்கிற, இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்படின்னு கௌதம் திருப்பி கேட்க, அண்ட் அவங்க லைஃப்லையும் ஏதோ நடந்திருக்கு அதான் அப்படின்னு புரிய வைக்க ட்ரை பண்ணுறா. ஷட்அப் ருத்ரா, யாரையும் நம்பாத, உன்னோட பெரிய வீக்னஸ்ஸே அதான். அவங்க கனெக்ஷனை ஒரு லிமிட்டில் வச்சுக்கோ, இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும். பாய், டேக் கேர் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறான் கௌதம். இதுக்கப்புறம் ஆருத்ராவும் ரியாவோட ரூம் ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா அப்படின்றதோட இந்த அத்தியாயத்தை நம்ம ரைட்டர் முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். நன்றி.